அடுத்து நம்ம பார்க்க போறது 51வது கேள்வி. எந்த மாதத்தின் முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு எந்த மாதத்தின் முதல் நாளில் தொடங்குது? தை 1ஆம் தேதி தொடங்கும். திருவள்ளுவர் ஆண்டு தை 1ஆம் தேதி தொடங்கும். திருவள்ளுவர் தினம் என்னைக்கு கொண்டாடுனா தை 2ஆம் தேதி கொண்டாடுவோம், சரிங்களா? 52, சரியான இணை எது? மார்கழி இறுதி நாள் அறுவடை திருவிழா, சரியா? தவறு. தை 3ஆம் நாள் இந்திர விழா, தவறு. தை முதல் நாள் காணும் பொங்கல், தவறு. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினம். அப்ப அது மட்டும்தான் சரி. சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க, அப்ப சரியானதை மட்டும் தான் நம்ம சரியா அடிக்கணும், சரிங்களா? அப்ப தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் தினமாக நம்ம கொண்டாடணும், சரிங்களா? 53, எந்த மன்னன் மட்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என போற்றப்படுகிறான்? எந்த மன்னன் மட்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் என்று போற்றப்படுகிறான்டா? முதலாம் நரசிம்மவர்மன், சரியா? இவர் யாரு? மகேந்திரவர்மனுடைய மகன், சரிங்களா? அதனாலதான் இவர் மாமல்லபுரம் என்ற பெயரே உருவாகியிருக்கும். ஏன்னா இவருடைய நரசிம்மவர்மனுடைய ஒரு கனவு ஏரியா தான் வந்து மகாபலிபுரம், மாமல்லபுரம், சரிங்களா? அவர் தான் மட்போரில் சிறந்து விளங்கியவர், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 54வது கேள்வி. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊர் எது, சரிங்களா? ஏபிஜே அபுல் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் பிறந்த ஊர் எந்த ஊரு? ராமேஸ்வரம், சரிங்களா? ஒரு சமயம் அப்துல் கலாம் ஐயாட்ட ஒரு பேட்டியில கேட்டாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். நான் இந்தியாவின் காலடியில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாரா. ஏன்னா இந்தியா மேப்புல காலடி பகுதியில தான் என்ன இருக்கும், ராமேஸ்வரம் இருக்கு. அதனால நான் இந்தியாவின் காலடியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவர் தான் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என்ன? அக்னி சிறகுகள், த விங்ஸ் ஆஃப் ஃபயர். அவருடைய சுயசரிதை புத்தகத்தின் பெயர் என்னன்னா அக்னி சிறைகள். அக்னி ஏவுகணையின் தந்தையினாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான், சரிங்களா? மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் நம்ம பார்த்திருப்போம். மணிமேகலை எழுதியவர் யாரு? மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பார்த்திருப்போம். ஆனா அவர் பிறந்த ஊர் எந்த ஊர்? திருச்சி. அவர் மதுரைக்கு கூலவாணிகம் செய்ய வந்ததுனால அவரை மதுரை கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் என்று நம்ம அழைக்கிறோம், சரிங்களா? மதுரை காந்தி என்று அழைக்கப்படுவர் யாரு? என்எம்ஆர் சுப்புராமன், சுப்பாராமன் சொல்லுவாங்க. மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பாராமன் என்று அழைப்பாங்க, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 55வது கேள்வி. சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். 2, எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. 3, எது? மொழி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும், சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 56வது கேள்வி. நாவி நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து. நாவி நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுனா தன்னகரம். தன்னகரம்னா என்னது? நகரம். சி ஆன்சர் தான் தன்னகரம் என்று சொல்லுவோம். ஏ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? மூணு சுழி நகரம் இருக்கு. இதுக்கு என்ன பேரு? தன்னகரம் என்று பெயர், சரிங்களா? இது எப்படி பிறக்கும்? நாவி நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். நாவி நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது? தன்னகரம். அடுத்த ஆன்சர் பியில வந்து என்ன இருக்கு? நகரம், ரன்னகரம். ரெண்டு சுழி நாவை என்ன சொல்லுவான்? ரன்னகரம் என்று சொல்லுவான். நாவி நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால். நாவி நுனி மேல்வாய் எண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து என்னது? ரன்னகரம் என்று சொல்லலாம், சரிங்களா? அதை எழுத்துக்களை நீங்க சொல்லி பார்த்தாலே அந்த ஆன்சர் அழகா அடிச்சிடலாம். அதனால சொல்லி பார்க்குற மோச நம்ம நாக்கு எங்க என்ன பண்ணுதுன்ற தெளிவா நம்ம வாட்ச் பண்ணாலே ஈஸியா அடிச்சிடலாம், சரிங்களா? அடுத்து 57வது கேள்வி. சரியான தொடர் எது? இப்படி நம்மளுக்கு வார்த்தைகளை மாற்றி போட்டு கேட்பாங்க, அது சரியான பொருள் தருமாறு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறமாவது கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், சரியா பொருந்தா? இல்லை. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், இல்லை. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், இதுதான் என்ன இருக்கு? சரியாக இருக்கு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், சரியான பொருள் தரக்கூடியது இந்த தொடராகத்தான் இருக்கிறது, சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 58வது கேள்வி. சரியான இணை எது? சொற்பொருளில் சரியான இணை எது கேட்டிருக்காங்க. சொற்பொருளில் எது சரியாக புரிஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏ ஆப்ஷன்ல இருக்கு வானம் வெடின்னு இருக்கு. வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ மூணு சுழி நான் வந்தால் தான் வானம், வான வேடிக்கை போகிறோம்ல, வானம் என்ற பொருள் இருக்குது. அப்போ இது தவறாக இருக்குது. ரெண்டாவது பியில் என்ன கொடுத்துருக்காங்க? விளை விரும்புன்னு கொடுத்துருக்காங்க. விளைந்தான் விரும்பினான். அப்போ இது சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் இதாக சரியாக இருக்கணும். ஏன்டா ஒன்று தானே கேட்டிருக்கான். அடுத்து மூணாவது பார்க்குற கூரை வீட்டின் மேற்பகுதி. கூரை எந்த ரகர வர்ண? இடைன ரகர வர்ண. கூரை வீட்டின் மேற்பகுதி. கோலம், கோலம் என்பது என்னது? பொது லகரம், சரிங்களா? பொது லகரம் வந்தது கோலம் வடிவம். அப்போ இதில் ஆன்சர் எது சரியானே இருக்குன்னா விளை விரும்பு மட்டும்தான் சரியானது, சரிங்களா?
அடுத்து 59, தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும், அதனை போல டேஸ் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என திருக்குறள் கூறுகிறது. அப்படின்னா ஊக்கத்தின் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு திருக்குறள் சொல்லுவாப்புல. அப்ப தண்ணீரின் உயரத்துக்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும், அதனை போல ஊக்கத்தின் மனிதனுடைய ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என்று திருக்குறள் கூறுகிறது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது 60வது கேள்வி. ஊக்கமது கைவிடேல் எனும் அவையின் ஆத்திச்சுடிக்கு ஏற்ற திருக்குறளை தேர்ந்தெடு. ஊக்கத்தை கைவிடக்கூடாதுன்ற அவையார் வந்து ஆத்திச்சுடியில சொல்லியிருக்காங்க, அதுக்கேற்ற உள்ள இருக்கக்கூடிய திருக்குறளை கண்டுபிடிங்கன்னு கேட்கிறாங்க. ஏ, உள்ளத்தால் உள்ளழுந்தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். சரிங்களா, உள்ளத்தால் கூட ஒருத்தருடைய பொருளை என்ன செஞ்சிடக்கூடாது, களவாடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அப்ப அது ஊக்கத்துக்கு வருமா, வராது. விருந்து புறத்ததா தானுன்றல் சாவா மருந்தனினும் வேண்டாறு பாட் நன்று. சரிங்களா, இது விருந்தோம்பலை பத்தி சொல்லக்கூடிய திருக்குறள், அப்ப அதுவும் வராது. சரிங்களா, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனுள்ளா சொல். பேசுற போது பயன் தரக்கூடிய சொற்களை தான் பேசணும் அப்படின்னு சொல்லுது சொல்ல பத்தி சொல்லக்கூடியது, அப்ப அதுவும் வராது. உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் என்ன இருக்கணும், உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் வந்து உடைமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்ப ஊக்கத்துக்கு இருக்கிற ஊக்கம் அது கைவிடல குறியக்கூடிய திருக்குறள் அது, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்ப பதில் என்ன, சி. ஊக்கமது கைவிடலுக்கு பொருந்தக்கூடிய திருக்குறள் எதுன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். சரிங்களா, அடுத்து 61, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படுவர் யார். ஏற்கனவே நம்ம சொன்னதான் திராவிட நாட்டின் வானம்பாடி யாரு, முடியரசன். பூங்கொடி காவியப்பாவை போன்ற புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பாரு. இதுல தமிழக அரசின் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எதுன்னா பூங்கொடி. சரிங்களா, தமிழகத்தின் வேட்சூர்த்தன் யார சொல்லியிருப்பான், வாணிதாசன் சொல்லியிருப்பான். இவரு பிரெஞ்சு அரசு வழங்கிய சவாலியர் விருதியும் பெற்ற ஒரு கவிஞர் வந்து யாருன்னா வாணிதாசன் தான். சரிங்களா, கண்ணதாசன் எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது, சேரமான் காதலி என்ற நூலுக்கு தான் கண்ணதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. அதே மாதிரி பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாருன்னா பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு. கோப்பெருஞ்சோழனுடைய உற்ற நண்பராக விளங்கியவர் பிசிராந்தையர். அந்த பிசிராந்தையருடைய வரலாற்றை நாடகம் எழுதியவர் யாருன்னா நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த நூலுக்கு தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. சரிங்களா, அடுத்து 62வது கேள்வி. டேஸ் நதிப்புறத்து கோதுமை பண்டம் டேஸ் வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சரிங்களா, ஏற்கனவே சொன்னேன் பாரதியானுடைய பாடல்களை சிந்து நதி இசையின் நிலவி நிலை அப்படின்ற ஒரு பாட்டில் தான் இந்த இது இடம்பெற்றிருக்கு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சரிங்களா, கங்கை காவிரி. சரிங்களா, அப்ப ஆன்சர் என்ன, அது சி. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்ன பாடியவர் யாருன்னா நம்ம மகாகவி பாரதியார். நான்கு நிலங்கள் என்பவர்களும் தவறானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் நாலு வகை நிலை எது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தான். அப்ப தவறானது எது, பாலை. குறிஞ்சினா எது, எது மலையும் மலை சார்ந்தது. முல்லை காடும் காடு சார்ந்தது. மருதம் வயலும் வயல் சார்ந்ததும். சரிங்களா, பாலை மணலும் மணல் சார்ந்ததும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்ததும். அன்பின் ஐந்திணைகள். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 64வது கேள்வி. 64வது கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதாவது 6வது புத்தகத்தில் அந்த மீனவர் பாடலை தான் நம்மளுக்கு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. வெண்மணல், வெண்மணல் எது, பஞ்சு மெத்தை. மின் விண்ணி நீடி காணும் கூத்து, பாயும் புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை. அப்போ ஆன்சர் என்னது, சி. ஆன்சர் என்னதுங்க, சி. இதான் படகோட்டி படத்தில் கவிஞர் வாலி எழுதியிருப்பாப்புல அருமையாக ஒரு பாட்டு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, தரைமையில் பிறக்க வைத்தாய் பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தாய் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு எழுதியிருப்பாரு. அதில் மீனவர்களுடைய வாழ்க்கையை இன்று வர சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடல்கள் அது படகோட்டி படத்தில் இடம்பெற்ற பாடல். அதே பாடல் தான் இங்கே நாட்டுப்புற பாடல. அந்த மீனவர்கள் ஏதோ அவங்களை தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க, எங்களுக்கு வெண்மணல் தான் பஞ்சுமெத்தை, எங்களுக்கு விண்ணின் இடி தான் வந்து காணும் கூத்து, பாயும் புயல் தான் எங்களுக்கு என்ன அது ஊஞ்சல், பனி மூட்டம் தான் எங்கள் உடல் போர்வை, வெள்ளி நிலாதான் விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா, வெள்ளி நிலா தான் அந்த பாட்டில் எங்களுக்கு கண்ணாடி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அந்த பாடலோடைய தொடர்புடைய பாடல் தான் அந்த மீனவர் பாடல். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 65வது கேள்வி. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏழு என்ன கொடுத்துருக்காங்க, பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, சரிதான். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு, சரிதான். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து நற்றினை, அதுவும் சரிதான். அப்போ
சமன் செய்தி சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் இதுல வரும், திருக்குறள்ல வரும். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, பட்டின பாலை. அப்ப எது தவறானது, டி ஆப்ஷன் தான் தவறானது. கொள்வதும் மிக கொள்ளாது கொடுப்பதும் குறைவுபடாது அப்படின்னு சொல்றது பட்டின பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்றதும் பட்டின பாலை தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் சான்றாண்மை கோடார்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அது, திருக்குறள் தான் சொல்லும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போறது 66வது கேள்வி. பரதர் பரத்தியர் எயினர் எயிட்டியர் எந்த நிலத்துக்குரிய மக்கள், எந்த நிலத்துக்குரிய மக்கள், நெய்தல் நிலத்துக்குரிய மக்கள். சரிங்களா, அப்ப குறிஞ்சி நிலத்துக்குரியவங்க யாரு வருவாங்க, குறவர் குரத்தியர். முல்லை நிலத்துக்குரியவர்கள் ஆயர் ஆய்ச்சியர். மருத நிலத்துக்குரியது யார் வருவாங்க, உழவர் உளத்தியர் என்று வருவாங்க. இதெல்லாம் என்ன பொருள்கள், கருப்பொருள்கள்ல வரக்கூடியது, நம்மளுக்கு அகத்திணையில வரக்கூடியது. சரிங்களா, அடுத்து 67, நாட்டுப்புற பாடலில் மீனவர்கள் செய்யும் தவம் எதுவென கூறப்பட்டுள்ளது. மூச்சடக்கி நீந்தல் யோகம் அப்படின்னு அந்த நாட்டுப்புற பாடல்ல, மீனவர் பாடல வர்ற. அப்ப மூச்சடக்கி நீந்துதல் தான் நாட்டுப்புற பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, மீனவர்கள் செய்யும் தவம் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்து 68வது கேள்வி, ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு என்பவை எந்த நாட்டுப்புற வகையில் அடங்கும்னா, தொழில் பாடல்ல அடங்கும். ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு எதில் அடங்கும், தொழில் பாடல்ல அடங்கும். அடுத்து 69வது கேள்வி, தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக முற்காலத்தில் விளங்கியவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொற்கை, நம்ம மூவேந்தர்கள் பாண்டியர்களுடைய துறைமுகம் என்னது, கொற்கை. சோழர்களுடைய துறைமுகம் என்னது, பூம்புகார். சேரர்களுடைய துறைமுகம் தொண்டி முசிறி சொல்லுவோம். சரிங்களா, அப்ப இந்த உறையூர் மட்டும் என்ன செய்யாது, அது சோழர்களுடைய தலைநகரமா இருந்திருக்காரு. அப்ப வேறுபட்டது எது, உறையூர் மட்டும். சரிங்களா, அப்ப கொற்கை பூம்புகார் முசிறி எல்லாம் மூவேந்தர்களுடைய துறைமுகமாக சிறப்புற்று விளங்கி இருக்க, உறையூர் மட்டும் கிடையாது. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால கேள்வி நீங்க சரியா பார்த்து அடிக்கணும். சரிங்களா, அடுத்து 70, எந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் அதிகமாக குதிரைகள் வாங்கினர். எந்த நாட்டிலிருந்து தமிழர்கள் குதிரைகள் வந்து, அரேபிய நாட்டிலிருந்து தான் வாங்கியிருப்பாங்க. எந்த நாட்டிலிருந்து வாங்கியிருப்பாங்க, அரேபிய நாட்டிலிருந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து 71, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை போற்றும் நூல் எது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகரை போற்றும் நூல் எதுன்னா, பட்டினப்பாளை. பொதுவாக கடற்கரை சிற்றூர்களுக்கு என்ன பெயர், பாக்கம் என்று பெயர். கடற்கரை பேரூர்களுக்கு பட்டினம் என்று பெயர், மதராச பட்டினம். கடற்கரை பெரிய ஊர்களுக்கு பட்டினம், கடற்கரை சிறிய ஊர்களுக்கு பாக்கம். சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், அதெல்லாம் சிற்றூர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. சரிங்களா, எடுத்தொகை நூல்களில் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது, அகநானூறு. 13 அடி முதல் 31 அடி வரை கொண்டது எது, அகநானூறு. இதே குறுந்தொகை எத்தனை அடி இருக்கும், 4 அடி முதல் 8 அடி வரை உள்ளது எது, குறுந்தொகை. சரிங்களா, அகநானூறு 13 to 31, குறுந்தொகை வந்து 4 அடி முதல் 8 அடி வரை கொண்டது. சரிங்களா, அடுத்து 72, நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் என தமிழரை புகழ்ந்து பாடியவர் யார் தான், முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற பாட்டில் பார்த்துருப்போம். நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் என தமிழரை புகழ்ந்து பாடியவர் யார்னா, முடியரசன் தான் பாடியிருப்பார். சரிங்களா, கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன, முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன, முத்தையா. அதே மாதிரி பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன, கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம் ஓர் கவி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, நம்ம பாரதியார் சொல்லியிருப்பார். சரிங்களா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். வண்ணதாசன், கல்யாண்ஜி என்று அழைக்கப்படுவர் யார்னா, வண்ணதாசன். இவர் 2016ஆம் ஆண்டு காண்டி ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்புக்கு என்ன விருது வாங்கியிருப்பார், சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். யாரு, வண்ணதாசன். அடுத்து 73வது கேள்வி, பொருத்தமானது எது. ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அண்மை சுட்டு ஆ, அண்மை சுட்டு ஆவா, இல்லை செய்மை சுட்டு ஈ, செய்மை சுட்டு ஈவா, இல்லை அகச்சுட்டு அவன். அகத்தே இருக்கக்கூடியது எது, அவன். அப்போ அகச்சுட்டு அவன் என்பது என்னவா இருக்கேன், சரியான விடையாக இருக்கு. அண்மை சுட்டு ஈ வரும், இது செய்மை சுட்டு ஆ வரும். சரிங்களா, அது மாறி மாறி இருக்கு. அப்போ அது ரெண்டு தவறு. அகச்சுட்டு என்பது சுட்டு ரெண்டு வாய்ப்பாடு, அகச்சுட்டு புறச்சுட்டு, அதில் அவன் என்பது என்ன சுட்டு தான், அகச்சுட்டு. அகத்தின் உள்ளே இருந்து அந்த சுட்டு எழுத்து பொருளை தருவது அகச்சுட்டு. சரிங்களா, அவ்வூர் அது என்ன, அது புறச்சுட்டு. பிரித்தாலும் பொருள் தருவது புறச்சுட்டு. சரிங்களா, அடுத்து 74, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட எந்த சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தது. சுட்டெழுத்துக்கள் எத்தனை பார்த்தா, ஆ இ உ. இதுல அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட எந்த எழுத்து தான், உ. தற்போது எந்த எழுத்து, இந்த எழுத்து சுட்டெழுத்து வந்து வழக்கத்தில் இல்லை, அந்த காலத்தில் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எதுனாலும் ஊ தான். சரிங்களா, அடுத்து 75, வினா எழுத்துக்கள் எத்தனை.
வினா எழுத்துக்கள் எத்தனை? ஐந்து. வினா எழுத்துக்கள் எத்தனை? ஐந்து. ஏ, யா, ஓ, ஆ, ஏ. எத்தனை எழுத்துக்கள்? வினா எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள், வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து 76வது கேள்வி, மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? வினா எழுத்துக்கள் எத்தனை பார்த்தா? ஐந்து பார்த்தா. அதுல மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எது எது? ஏ, ஆ, என்ன, யார் அப்படின்றது ஒரு மொழிக்கு முதலில் வந்து வினாவை தருகிறது. ஆ, அவனா, இவனா, அவனோ, இவனோ, இதெல்லாம் என்னது? மொழிக்கு இறுதியில் நின்று வினாவை தரக்கூடிய எழுத்துக்கள். மொழிக்கு இறுதியில் நின்று வினாவை தரக்கூடியது. மொழிக்கு முதலில் வந்து இறுதியில் வந்து தரக்கூடிய ஒரே வினா எழுத்து எது? ஏ. மொழிக்கு முதலில் வரும் ஏன், அவனே அப்படின்றது இறுதியில். சரிங்களா? அப்ப வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து எழுத்துக்கள் இருக்கு. அது சொல்லுக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள், சொல்லுக்கு இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள், சொல்லுக்கு முதலிலும் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். அது என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? எப்படி வேணாலும் நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். அதனால கேள்வியை சரியா நீங்க பார்த்து அடிக்கணும். சரிங்களா? அடுத்து 77, கல் என்பது சிலையாகவும் உதிரும் கல் தூளை கோலமாகவும் மாற்றுவதை எவ்வாறு அழைப்பார்னா, மதிப்பு கூட்டுதல். சரிங்களா? மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு பார்ப்போம். வேல்யூ ஆர்டர் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மதிப்பு கூட்டுறது தான் என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு கல்லை சிலையா மாத்துறது, உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றுவது, என்னது? அதனுடைய மதிப்பை கூட்டுதல். சரிங்களா? அடுத்து 78, ஆக்கம் யாரிடம் தானே வழிகேட்டு செல்லும்? ஆக்கம் யாரிடம் தானே வழிகேட்டு செல்லும்? தளராது ஊக்கமுடையவனிடம் தானே வழிகேட்டு செல்லும். சரிங்களா? தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் தானே வழிகேட்டு செல்லும். திருக்குறளை தான் அப்படி நம்மளுக்கு பொருள் கொடுத்து அது ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிழா ஊக்கமுடையான் உலை என்ற திருக்குறளுடைய பொருளை தான் வச்சு நம்மளுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 79, ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே அமைந்திருக்கு? சீனாவில் தான் அமைந்திருக்கு. இரண்டாவது பெரிய நூலகம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா நினைவு நூற்றாண்டு நூலகம். இரண்டாவது ஆசிய கண்டத்தில் இரண்டாவது பெரியது. பெரிய நூலகம் எதுன்னா ஆசிய கண்டத்தில் எதுன்னா சீனாவில் இருக்கக்கூடிய நூலகம் தான். சரிங்களா? ஜப்பானுடைய தலைநகர் என்னது? டோக்கியோ. ஜப்பானுடைய தலைநகர் என்னது? டோக்கியோ. சரிங்களா? ஐநா சபையினுடைய பல்கலைக்கழகம், ஐநா சபையினுடைய பல்கலைக்கழகம் எங்கே தான் இருக்கும்? ஜப்பான் டோக்கியோவில் தான் இருக்கும். சரிங்களா? நேபாளத்தினுடைய தலைநகர் என்னது? காட்மண்டு. சரிங்களா? சார்க் அமைப்புகளின் தலைநகர் எது? காட்மண்டு. அது எங்க இருக்கு? நேபாளத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்து 80வது கேள்வி, நடமாடு நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கி உள்ள மாநிலம் எது? எந்த மாநிலம்? தமிழ்நாடு தான். நடமாடு நூலக திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான். சரிங்களா? அதே முன்னாடியே சொன்னதான், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் முதலில் நூலக சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதே மாதிரி நடமாடு நூலகம் எனும் திட்டத்தை கொண்டு வந்த இந்திய மாநிலம் எதுனாலும் தமிழ்நாடு தான். சரிங்களா? அடுத்து 81, பிரித்து எழுதுக பொறை உடைமை. பொறை உடைமை எப்படி பிரிக்கலாம்? பொறை கூட்டல் உடைமை. சரிங்களா? இதை புணர்ச்சி வரி, உடம்படு மெய் புணர்ச்சி இருக்கு. சரிங்களா? இஇஐ வழி எவ்வும், இஇஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி, ஏனைய உயிர் வழி வவ்வும், ஏ முன்னாடி இருமையும், இயு வரும் இவ்வும் வரும் அப்படின்ற ஒரு உடம்படு மெய் புணர்ச்சி இருக்கு. அப்ப புணர்ச்சின்னு பாக்குற மோசம் நிலைமொழி வருமொழின்னு பார்ப்போம். இடது பக்கம் இருக்கிறது நிலைமொழி, வந்து சேருது வருமொழி வலது பக்கம் இருக்கிறது. அப்ப நிலைமொழி நீற்று எழுத்து என்ன இருக்கு? பொறை. இது எப்படி இருக்கு? ஐ இருக்கு. இங்கேயும் ஒரு உயிர் எழுத்து ஊருக்கு, உயிர் உயிர் வந்துச்சா தான் உடம்படு மெய் புணர்ச்சி. அப்ப ஈஐ வழின்னா அது எவ்வும் ஈ வந்து. சரிங்களா? அடுத்து உடல் மேல் உயிர்வது ஒன்றுவது எப்படி? ஈ கூட்டல்வும் யூ. அப்ப பொறை கூட்டல் உடைமை என்ன? உடைமை, பொறை உடைமை. சரிங்களா? இப்படி பிரித்து எழுதல முக்கியமா புணர்ச்சி விதிகள் தெரிந்தால் ஈஸியாக நம்ம பிரித்து எழுதிடலாம். சரிங்களா? அடுத்து 82, கயத்தூரில் பிறந்தவர் யார்? கயத்தூரில் பிறந்தவர் யார்? ஆசாரக்கோவை எழுதிய பெருவாயின் முள்ளியார். சரிங்களா? பெருவாயின் முள்ளியார் தான் எங்க பிறந்தாரு? கயத்தூரில் பிறந்தவர். சரிங்களா? காரியாசன் யாரு? சிறுபஞ்ச மூலம், 15 கீழ்கணக்கில் உள்ளார்னா சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார்னா காரியாசன். அதே மாதிரி கணித மேதாவியார் யாரு? ஏழாதி. ஏழாதி எழுதியவர் யாரு தான்? கணித மேதாவியார். சரிங்களா? அடுத்து 83வது கேள்வி, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அமைச்சாங்க? 2000 ஆண்டு தான் அமைச்சாங்க. 2000ல் 2/10/2000 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் என்ன செஞ்சிருப்பாங்க? காமராஜருடைய மணிமண்டபம் கன்னியாகுமரியில் திறந்திருப்பாங்க. அதே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை எப்போ திறந்திருப்பாங்க? 1/1/2000. சரிங்களா? 1/1/2000 தான் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டிருக்கு. 2/10/2000 காமராஜருடைய மணிமண்டபம்
கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, தமிழை செம்மொழி என்று எந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க? 2004 என்ன செஞ்சிருப்பாங்க? தமிழை செம்மொழியாக அறிவித்திருப்பாங்க. சரிங்களா, 84 வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் மழை கடவுளை வழிபடு நோக்கி அக்காலத்தில் போகி பண்டிகை எந்த விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா, நம்ம சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு காதை தான் இந்திர விழா காதை. அந்த இந்திர விழா காதையில் தான் காணல் வரி பாடலை தவறாக புரிந்து கொண்டு கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து போவார். சரிங்களா, அந்த இந்திர விழா வந்து எத்தனை நாட்கள் கொண்டாடப்படும்னா 28 கொண்டாடப்படும். எத்தனை நாள் கொண்டாடப்படும்? 28 நடைபெறுமா? அது தலைநகரம், அந்த பொதுவாக வந்து தலைநகரத்தில் கொண்டாடப்படக்கூடிய விழா தான் இந்திர விழா, மழை வளம் வேண்டி கொண்டாடக்கூடிய விழா. சரிங்களா, அடுத்து 85 கேள்வி, சரியான கூற்றுகள் எவை? காமராஜர் கூற்றுகள். காமராஜருடைய கல்வி பணியில் ஒரு முக்கியமானது தான் இந்த பள்ளிக்கூடங்கள் எப்படி திறந்தார், எத்தனை மைல்களுக்கு திறந்தார்ன்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி. அப்போ மூன்றுமே என்னாது? சரிதான், 1, 2, 3. இதை நான் வச்சுங்க, 1, 3, 5 ஆரம்ப பள்ளி, நடுநிலைப் பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, 1, 3, 5 மைல். அப்போ 1, 2, 3 என்னது? சரிதான். சரிங்களா, அடுத்து 86 கேள்வி, அரும்பயன் ஆயும் அறிவினார் டேஸ் பெரும்பயன் இல்லாத சொல். சரிங்களா, அரும்பயன் ஆயினும் அறிவினார் டேஸ் பெரும்பயன் இல்லாத சொல்னா சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சரிங்களா, அரும்பயன் ஆயினும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சரிங்களா, அடுத்து 87 கேள்வி, மாமல்லன் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? மாமல்லன் யாரு? நரசிம்மவர்மன் பார்த்தா மகேந்திரவர்மனுடைய பையன். அவர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 7 சேர்ந்தவர். சரிங்களா, அடுத்து 88 கேள்வி, பொறுத்துக இலை மெழிதல், இலை நூல், இலை செடியின் பாகம் கொடுத்துருக்காங்க. அப்ப இலை எதுனாது? செடியின் பாகம். 3 இழைச்சி போயிட்டப்பா அப்படின்னு கேட்பாங்க. இலைன்னு என்னது? மெழிதல். அப்ப இலை என்னது? நூல். அப்ப 3, 1, 2. சரிங்களா, 3, 1, 2 எங்க இருக்கு ஆன்சர்ல? பாம்பே. சரிங்களா, இலை என்றால் செடியின் பாகம், இலை என்றால் மெழிதல், இழை என்றால் நூல். சரிங்களா, அப்ப ஆன்சர் வந்து 3, 1, 2. சரிங்களா, அடுத்து 89 கேள்வி, சரியான குறளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப திருக்குறள் நம்ம கண்டிப்பா தெரிந்தாலும் மட்டும்தான் நம்ம சரியா அடிக்க முடியும். ஒரு சொல்லுக சொல்லில் நின்ற திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு திருக்குறள். அப்ப இதுல எது சரியா இருக்கு? சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அதாவது பயன் தரக்கூடிய சொற்களை மட்டும்தான் நீ பேசணும், மற்ற சொற்களை பேசாத. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அப்ப ஆன்சர் என்னது? டெல்லி. 89 டி. 90 நன்மை எதுவென ஆராயும் அறிவுடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார்கள். நன்மை எதுவென ஆராயும் அறிவுடையவர்கள் டே சொற்களை பேச மாட்டார்கள். எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்து 91 கேள்வி, பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கிய முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்க்குற மோச அந்த கேள்வியில் மதிய உணவு கேட்டிருக்காங்களா சத்துணவு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பள்ளிகளில் ஃபஸ்ட்டு மதிய உணவை கொண்டு வந்தவர் யார்? கர்ம வீரர் காமராஜர். கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்? காமராஜர். செயல் வீரர் யாரு? காமராஜர் தான். சரிங்களா, படிக்காத மேதை யாரு? காமராஜர் தான். அவருக்கு பள்ளிகளில் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். அதே மாதிரி எம்ஜிஆர் கொண்டு வந்ததா என்ன திட்டம்? சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்ததா சத்துணவு திட்டம். இந்த ரெண்டு திட்டமே முதன் முதலில் எங்க தொடங்கப்பட்டதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்துலாம் தொடங்கியிருப்பாங்க. ரெண்டு திட்டமே எங்க தொடங்கியிருப்பாங்க? தூத்துக்குடி எட்டயபுரத்துலாம் தொடங்கியிருப்பாங்க. தூத்துக்குடி எட்டயபுரத்தில் பிறந்தவர் யாரு? நம் மகாகவி பாரதியார். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 92 கேள்வி, பாலோடு வந்து கூலோடு பெயரும் எனும் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குறுந்தொகையில் தான் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, பாலோடு வந்து கூலோடு பெயரும் எனும் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா குறுந்தொகையில் தான் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, அடுத்து 93 கேள்வி, காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் வழங்கக்கூடிய குடிமக்களுக்கு மிக உயர்ந்த விருது எதுனா பாரத ரத்னா தான். அதை இந்திய மாமணி என்று நம்ம அழைப்போம். அது காமராஜருக்கு எந்த ஆண்டு கொடுத்தாங்க? 1976 தான் காமராஜருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பாரத ரத்னா விருது முதன் முதல்ல பெற்றவங்க யாருன்னா 3 தமிழர்கள் தான். RRR என்று சொல்லுவோம். சரிங்களா, RRR ராஜாஜி, சர் சி வி ராம, ராதாகிருஷ்ணன், இவங்க மூன்று பேருமே வந்து பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். இவங்க 3 தமிழர்கள். காமராஜருக்கு எப்படின்னா 1976. இவங்க 3 1954 வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன் 1954 வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து 94 கேள்வி, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஸோ ஒரு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எதுண்டா? ஏ.
சரி, எந்த எழுத்து? ஏ. சரிங்களா. அடுத்து 95, நவமணிகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. நவமணிகளில் பொருந்தாத ஒன்று எது? தங்கம். தங்கம் மட்டும்தான் என்ன செய்யுது, நவமணிகள்லாம் வரங்க பொருந்தாது. சரிங்களா. முத்து, பவளம், மரகதம், மாணிக்க, வைர, வைடூரியம், கோமயதகம், புட்பராக, ரத்தினம், இது நவரத்தினங்கள் சொல்லுவான். அதுல பொருந்தாதது எது? தங்கம். சரிங்களா. அடுத்து 96 கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் தமிழ் தொடர்பான நூல்கள் காணப்படுகின்றன? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் தமிழ் தொடர்பான நூல்கள் காணப்படுகின்றன? இரண்டாம் தளத்தில் தான் தமிழ் தொடர்பான நூல்கள் காணப்படுகின்றன. சரிங்களா. அடுத்து 97 கேள்வி, அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டினை தொட்டிட வேண்டும் என கூறியவர் யார்? அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டினை தொட்டிட வேண்டும் என கூறியவர் யார்னா, நம்ம மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். சரிங்களா. வானை இழப்போம், மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யாரு? நம்ம மகாகவி பாரதியார் தான் பாடியிருப்பார். சரிங்களா. அடுத்து 98 கேள்வி, டேஸ் என்பது வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று எது? தாலாட்டு. தாலாட்டு தான் வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாகும். அடுத்து 99 கேள்வி, மாடு என்பதன் பொருள் என்னது? செல்வம். சரிங்களா. மாடு என்றால் என்ன பொருள்? செல்வம். அதனால தான் நம்ம கால்நடைகளை தமிழர்கள் உயிரென மதித்து பாதுகாத்து வருவாங்க. மாடு என்பதன் பொருள் செல்வம். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது 100 கேள்வி, திருக்குறள் கூறும் கருத்துகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று, திருக்குறள் சொல்லணும். சரிங்களா. அடுத்து, அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது, திருக்குறள் சொல்லணும். தண்ணீரின் உயரத்திற்கேற்ப நீர்ப்பூக்கள் வளரும், ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள், இதையும் திருக்குறள் சொல்லணும். அப்போ அன்பும் ஒழுக்கமும் அறிவும் பணிவும் பொறுமையும் வீரமும் விவேகமும் பலமும் நற்குணமும் கருணையும் ஆகிய 10 ஆணுக்கு மட்டுமே உரியவை என்று எது சொல்லாது? திருக்குறளில் வராது. அப்போ மற்ற 3 திருக்குறளில் வரும், எது மட்டும் வராது? இந்த டி ஆப்ஷன் மட்டும் வராது. அப்போ 100 ஆன்சர் என்னது? டி. சரிங்களா. அவ்வளோதான். இதுவரை நம் கணியனுடைய புதுத்தமிழ் வினா வங்கியில் 6 இருக்கக்கூடிய 2 வினாத்தாளை வந்து சிறப்பாக பார்த்தோம். அடுத்தடுத்த வினாக்களை அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக நீங்கள் படிச்சுட்டே இருங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.